எங்களுடைய நபி சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு நேர்மையாளர் இருப்பார், என்னுடைய நேர்மையாளர் அபு உபைதா தான், அதனால தான் அவரை ஹலீஃபாவாக்கினு சொல்லுவாங்க. அடுத்து சொன்னாங்க, நான் மரணிக்கிற நேரத்தில் மாது ஒன்று ஜபல் உயிரோடு இருந்தா, அபு உபைதா இல்லை மூத்தா போயிட்டாரு, மாது இருந்தால் அவரை நான் ஹலீஃபாவாக்குவேன். அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டான்னு சொன்னான், ஏன் மாது பின் ஜபல போய் ஹலீஃபா ஆக்குனீங்க என்று கேட்டால், அல்லாஹ்விடத்தில் நான் சொல்வேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் மாது பின் ஜபல் உலமாக்களுக்கு மத்தியில் தனி அடையாளத்தோடு எழுப்பப்படுவார். உலமாக்களுக்கு மத்தியில் எழுப்பப்படுகிற சஹாபி யாருங்க? மாது பின் ஜபல். அவர் தான் அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம். பெருமானாரே சொன்னாங்க, ஹலால் ஹராமை அறிந்த சஹாபி, அவர் உலமாக்களுக்கு மத்தியில் தனியாக எழுப்பப்படுவாராம். அல்லாஹ் என்ன கேட்டால் சொல்லுவேன், என்னுடைய நபி சொன்னாங்க, எனவே அவரை ஹலீஃபா ஆக்கினேன்னு சொல்லி. இந்த ரெண்டு பேரை தனக்கு பிறகு ஹலீஃபா ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் அந்த ரெண்டு பேருமே ஹஜரத் உமருக்கு முன்னால் இறந்துட்டாங்க. அபு உபைதாவும் இறந்துட்டாங்க, ஹஜரத் மாது பின் ஜபலும் இறந்துட்டாங்க. எல்லாருடைய இடத்தையும் தரத்தையும் அவருக்குரிய மரியாதையை ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் கொடுப்பாங்க. அவ்வளவு அவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு அவ்வளவு படிப்பினைகள் இருக்குது. ஒரு முறை ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் கிறிஸ்தவ பாதிரியார்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பாதிரியார்கள் தங்களுடைய, இது வேறொரு சம்பவம், ஜெருசலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இருக்குது, அதுவல்ல, அந்த பாதிரியார்கள் எங்களுடைய ஆலயத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உமர் சொன்னாங்க, இல்லை வர முடியாதுன்ட்டாங்க. எல்லா இடங்களிலும் தன்னுடைய அந்த மார்க்கத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது காரணம் சொன்னாங்க, உள்ளே நீங்கள் சிலைகள் வச்சுருக்கீங்க, உள்ள நீங்கள் உருவப்படங்கள் வச்சுருக்கீங்க, உருவம் வைத்த ஒரு இடத்திற்குள் நான் நுழைவதானது அதை கண்ணியப்படுத்தின மாதிரி ஆகிடும். ஏன்னா இன்னைக்கு ஒரு தவறு செய்கிறாங்க, சமய நல்லிணக்கம் மத நல்லிணக்கங்கிற பேரில் சமயங்களை எல்லா மக்களையும் அரவணைப்பது என்பது வேறு, அரவணைக்கிறது வேறு. ஆனால் அதே நேரத்தில் பிற சமுதாயங்களுடைய கோட்பாடுகளை நாம் மரியாதை செஞ்சிடக்கூடாது. அது சிறுக்கு. சிறுக்கு பொருந்துறதும் சிறுக்கு தான், இறை மறுப்பை பொருந்துவதும் குஃபுரு தான். சொன்னாங்க, நான் வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ள உருவங்கள் வச்சுருக்கீங்க, உள்ள சிலைகள் நான் உள்ளே வந்தால் அதை கண்ணியப்படுத்துறதாயிடும், வர முடியாதுன்னு சொன்னான். இப்படி அதில் துமர்த்தனுடைய நேர்மையாக நடப்பாங்க, மார்க்க கோட்பாடை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பாவங்கள் நடக்கிற இடத்திற்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு முறை சொன்னாங்க, எந்த இடத்துல மது பரிமாறப்படுதோ அந்த சபையில் நீங்கள் வேறு எந்த உணவும் உண்ணக்கூடாது. ஒரு இடத்துல உணவு விரிப்பு, ஹலாலான உணவும் இருக்குது மதுவும் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம ஹலாலான உணவு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அந்த விரிப்பில் நீங்கள் உட்காரக்கூடாது, ஏன்னா அங்கே மதுபானம் இருக்குது. இது அதில் துமர் உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஒரு நீண்ட ஹதீஸில். அப்படி ஆனால் எந்த ஹோட்டலில் மது பார் இருக்கிறதோ மதுபானங்களுக்கான அந்த ஹோட்டலில் ஒரு முஸ்லீம் தங்கக்கூடாது. நான் வந்து காசு கொடுத்து தங்குறேன், ஹலாலானதான தங்கில்லை, பாவம் நடக்கிற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தாங்க. அருமையானவர்களை, இப்படி ஹஜரத் சைதுனா உமருடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்காத படிப்பினைகள் நிறைந்த பல விஷயங்கள் உண்டு. எல்லாம் அல்ல, அல்லாஹ் சஹாபா பெருமக்களுடைய வாழ்வை படித்து அதன் வழியிலே நடக்கிற நல்ல தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வ ஆஹுர் தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.